நான் ஏன் இந்த vlog தாமா இன்க்ளூட் பண்ணனும் நினைக்கிறேனா, இட் இஸ் எங்க அண்ணி அழுகுது. ஸோ என்னோட ஃபேமிலியில் கொடுத்தது என் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை அண்ணா நீ எல்லாம் இன்க்ளூட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். Hey guys, welcome back to our channel. We are two states, Moni from Haryana. Sabrish from Tamil Nadu. Sabrish also from Haryana now. நீங்க முழுசா நார்த் இந்தியனா மாறிட்டீங்க. You are also வடக்கன் now. ஏன் இப்படி சோகமா இருக்கு? என்னடா நான் தான் எங்க அம்மா வீட்டை விட்டுட்டு போறேன், நீ சோகமா இருக்க. ஓகே, கிளம்புறதுக்கு இன்னும் 3 days தான் இருக்கு. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொட்டி வச்சிருக்கோம், பேக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து கிளம்பும் போது எனக்கு பாப்பா பிறந்ததுனால என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, யார் யார் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்றது தான் மெயினா இந்த விளாக்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்புறம் இங்க இருந்து கிளம்புறத தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டு கிரை, லெட்ஸ் கெட் இன் டு த விளாக். நான் ஆல்ரெடி நாங்கள் 3 bags எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் தெரியல. ஸோ குழந்தை பிறந்தா லைக் யூஸ்வலாக நார்த் இந்தியாவில் கேர்ள் பேபிஸ் பிறந்தா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஆம்பளை பையன் பிறந்தா அந்த காலத்துலேருந்து இந்த டேட் வரைக்கும் வம்சம் வளரும்ன்றதுக்காக கிஃப்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக எங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் தான் அதிகமாக கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டில் அளவு தான் கொடுப்பாங்க. அங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் பொண்ணு பிறந்ததுக்கு எங்கள் வீட்டில் எனக்கு நிறையவே கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஆல் திஸ். இதில் எனக்கு வந்து எல்லாருமே கொடுத்த கிஃப்ட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, என் ஹஸ்பண்டும் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, என் சொந்தக்காரங்களும் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் திஸ். கொடுத்தது என் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை அண்ணா நீ எல்லாம் இன்க்ளூட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். தீஸ் டூ சாரீஸ், ப்ளவுஸும் எங்கள் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ண வச்சாங்க ஆக்சுவலி. ஸோ எல்லாம் டிசைனர் ப்ளவுஸஸ், எனக்கு எப்படிலாம் வேணுமோ அதுமாதிரி டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வச்சிட்டாங்க. இந்த சுடிதார் எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. இந்த க்ரீன் சாரீ வந்து எனக்காக மிஸ்டர் சபரிஷ் நாகஜ் மை ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து என் மேலே அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ப்ளஸ் பேபி பிறந்ததுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே, அதனால எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால என் ஹஸ்பண்டுக்கு வந்து அது வந்துடும், நான் எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெரி ஸ்வீட் ஆஃப் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மின்னு மோசி சித்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், வளகாப்பு வ்ளாகில் காமிச்சிருப்போம். எங்கள் சொந்தக்காரங்க சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னோம், அவங்க வீட்டுக்கு போகணும்ல, அவங்க வீட்டில் ஆக்சுவலி எனக்கு இந்த 2 chudithar கொடுத்தாங்க. இந்த ஃபுல் கவுன் ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ஒரு செட்டு எனக்கு சபரி வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஒரு செருப்பு செட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் இந்த வளையல் செட்டு சபரிஷ் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் இதுக்குள்ள இந்த எல்லா சாரீஸ்க்குமே ஏற்ற மாதிரி இந்த வளையல் செட்டு எல்லாமே இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வளையல் செட் எங்கள் அம்மா எனக்காக கோயில் ஷாம்ஜி கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் திஸ் பேக் இஸ் கிஃப்டட் பை மை ஹஸ்பண்ட். ஸோ இந்த பேக் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணாங்க, வெரி கியூட் நைஸ் கியூட்டி கியூட்டி பேக். தென் எங்கள் வீட்டில் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பாப்பாவுக்கு வந்து யூஸ்வலாக நிறைய கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, சின்ன குழந்தை வளர்ந்துடும் சீக்கிரமாக, அதனால வளர வளர தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்ததுக்கு அவளுக்கு ஒரு டவல், 2 sets ட்ரெஸ்ஸு, அவளுக்கு 2 sets கொலுசு, அப்புறம் இந்த டோ என்ன சொல்லுவீங்க நீங்கள், கால் கட்டவை, கட்டவரலோட மெட்டி கொடுப்பாங்க, அது அது கொடுத்துருக்காங்க. கட்டவரலுக்கு மெட்டி நம்ம ஊர்ல எல்லாம் பக்கத்தவர்களுக்கு போடுவாங்க. இங்கே 3 விரலுக்கு மெட்டி போடுவாங்க. இந்த கட்டவிரலுக்கு ஏன் போடுறதுனா அடிக்கடிக்கு எனக்கு குடல் விழுந்துக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அதில் யூஸ் ஆகுன்றதுக்காக. அது அமுக்கும் போது அந்த நர்வ் வந்து அமுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது குடல் விடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குட்டி குட்டி ஷூ நம்ம பாப்பாக்கு வீட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பொம்மைங்கெல்லாம் அமுத்தி காட்டுது, இது குண்டு, இந்த குண்டு சவுண்டு கொடுது, இது சவுண்டே வர மாட்டேங்குது, இது இந்த குண்டு தான் சவுண்டு கொடுது. பாப்பா இது கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் இந்த செட்டு ட்ரெஸ் வந்து மின்னு மோசி அவங்க கொடுத்தாங்க.
அப்புறம் இந்த ரெண்டு ஷர்ட்ஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு, ஐ மீன் அவருக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் செட்டு கொடுப்பாங்க. இது சஃபாரி சூட்டுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஊரில் கொடுப்பாங்க. இது கொடுக்குறாங்க, இவன் தைக்க மாட்டான், இதுதான் மாப்பிளை கொடுப்பாங்க. ஸோ இவர் இதெல்லாம் போட மாட்டாருன்னு சொல்லி அவருக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஊர் பேண்ட்டை வந்து என் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் போய் பிராண்டடாக வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அதனால ரெண்டு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஸோ தட்ஸ் இட், இதான் இதான் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் கேஷ் வந்திருக்கு. கேஷ் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் எவ்வளோ வருதுன்னு, ஏன்னா இங்கேருந்து இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஆக்சுவலி அங்கேருந்து வரும்போதும் எங்களுக்கு கேஷ் கிடச்சிருக்கு, ப்ளஸ் இங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்பும் போதும் எங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க, பாப்பா கேஷ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பொண்ணு வீட்டில் கொடுப்பாங்க. நான் சவுத் இந்தியாவில் எப்படின்னு நினைத்தேன், சவுத் இந்தியா எப்படி குண்டா? சவுத் இந்தியாவில் ஒவ்வொரு ரிச்சுவல் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் பிறந்ததுக்கு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னு என்ன கொடுப்பாங்க? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் குழந்தையோட வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்து தான் அனுப்புவாங்க. பாத்திரம் அது எல்லாமே ஆம்பளை பையன் பிறந்தா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலா மாப்பிள்ளை வீட்டுலதான் நிறைய பண்ணணும், பட் அங்க ரெண்டு பேர் வேற வேற ஸ்டேட்ன்றதுனால நாங்க காமனா ஒரு திங்க ஃபாலோ பண்றோம். அவன் பங்குக்கே அவன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். So, thank you so much for following my ritual and respecting it. And நீ என்ன சொல்ல விரும்பற? எப்படி இது ஒண்ணுதே போட மாட்டா அதானே? எப்படியும் சாரி, இத்தனை சாரி வாங்கின, அதாவது வீட்டில் அவங்க ரெண்டு சாரி பண்ணாங்க, நான் ஒரு சாரி வாங்கின. பார்ட்டி வேறு மாதிரி கொஞ்சம் கிராண்டா ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்க சொன்னேன், வாங்கியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளங்க பாருங்க, இது இவங்க அப்பா டிஷர்ட்டு, ஊரில் இருக்கும்போது ஏன் டிஷர்ட்டு, இங்கே இருக்கும்போது அவங்க அப்பா டிஷர்ட்டு. டிஷர்ட்டும் டவுசர் மட்டும்தான் வீட்டில் போடுவாங்க. சாரி வந்து என்னத்து தண்டத்துக்குன்னு இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, இந்த டைம் வந்து கொஞ்சம் டிசைனராக இது தையி, ஐ மீன் ப்ளவுஸ் கொஞ்சம் டிசைனாக தையி. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நார்த்தில் கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் வந்து டிசைனர் சாரீஸ் வந்து இருக்குது, பட் எல்லாருமே கட்டுறதில்ல. இங்கே வந்து எல்லாருமே கட்டுறாங்க, அந்த மாதிரி பிரைட்டா டிசைனரா நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் நான் போயிட்டு வந்தியா, அங்க எப்படி சுடிதாரே எப்படி போட்டுருந்தாங்க பாத்தியா, சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் சுடிதார் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ரேஞ்சில் போட்டுருந்தாங்க அவங்க. ஸோ இங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்றாங்க, டிசைனர்ஸ் பிளவுஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க, அதனால அந்த மாதிரி தேய்ங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தைக்க சொல்லியிருக்கேன். அது மாதிரிதான் இருக்கு. அது எப்போ கட்டுவாளோ, அது என்ன ஆக போதோ எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு. இதுல எல்லாத்துலயும் பிடிச்சது இதுதான். இது பாப்பா கிடையாது, நான் தான் போய் விளையாட போறேன் இதை வச்சு. நைஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஓகே, நாங்கள் இதுக்கப்புறம் கிளம்பிட்டு வந்து கண்டிப்பாக விலாக கண்டினியூ பண்ணுறோம். பாய் 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 பாய். கிளம்புறோமா? கிளம்பு. ஒன்றும் புரியாது, நானும் அப்படிதான். இல்லை அம்மா இதை எடுத்துட்டு போய் அங்கே தைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அங்கே எப்படி தைப்பாங்கன்னு. சி, எனக்கு சீரியஸாக அங்கே வந்து நல்ல டெய்லரே கிடச்சது கிடையாது. இங்கே வந்து எனக்கு கம்மி ரேஞ்சில், யூ வாண்ட் பிலீவ், டிசைனர் பிளவுசஸ்லாம் நான் 250 தைச்சிருக்கேன். இதுவே மார்க்கெட்டுக்குள்ளே போனால் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் 3,000 ரூபான்னு தைக்கிறாங்க. புடவையே நம்ம 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் தான் வாங்கியிருப்போம். அதுக்கு பிளவுஸும் நான் 2,000 ரூபாய்க்கு தைக்கணும்னு, அது எப்படி நியாயம்? இதெல்லாம் 180 தைச்சு கொடுத்துட்டாங்க. சுடிதார் முழு சுடிதார் எனக்கு 180 தைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இங்கே தூக்கிட்டு வந்து இங்கே தைச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க எங்கே தைச்சிங்கன்னு. அதான், ஏம்மா இதெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க? நான் ஏன் இந்த vlog தாமா இன்க்ளூட் பண்ணனும்னு நினைக்கிறேனா? இட் இஸ் அழுவறா. ஏய் அழுவலடா. ஓ ஷா, நீ ரொம்ப ஃபீல் பண்றிய bro. வெளிய அப்படி காட்டிப்பேனா? உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. அப்புறம் என்ன அது? சோ ஆக்சுவலி நான் மறுபடியும் 6 மாசத்துல வரதான் போறேன். மறுபடியும் இந்த ஒரு ரவுண்டு இதெல்லாம் வாங்கிட்டு தான் போக போறேன். ஏன்னா பொண்ணுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீட்டுல சேரும்னு சொல்லுவாங்க. நான் வாய் விட்டு கேட்டதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு இப்படி வாங்கிட்டு போறதுல பிடிக்காது.
பட் இது மாதிரி எங்க அம்மா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ வாங்கிட்டு போன இது என்ன இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் அதனால ஆமா ரொம்ப கம்மியா கொடுத்துட்டேன் இது ரொம்ப கம்மி நான் வேண்டாம் நான் எங்கேயிருந்து தூக்கிட்டு போறது கஷ்டமா எங்க தூக்கிட்டு போறது கஷ்டம் சொல்லியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இவ்வளவு பண்ணிட்டாங்க வேண்டாம்னு சொல்லாம இருந்திருந்தா அவ்வளவுதான் கூலி மாரி எல்லாத்தையும் மேல வச்சு எடுத்துட்டு போயிருக்கணும் What do you feel about my family? Let's create this one vlog. Okay. எதுக்கு மம்மி இதெல்லாம்? ஏன் தூக்கிட்டு போறது இதெல்லாம்? இது எப்படிங்க பொண்ணு இதெல்லாம் போடாது? ஏய் இங்க பாரு இதுதான் இது இருக்கு இது ஊர் போய் இத தான் போட போறா இதெல்லாம் போட மாட்டா. இல்ல பாருங்க என்ன சொன்னாங்க பார்ட்டிக்க ஃபங்க்ஷன்க்க அது டெய்லி போடும். இது பார்ட்டி வர போதா இது? பார்ட்டி வர போதா இது? டெய்லி. இது பண்ணி வீடியோ போறாங்க. யார் வீடுக்கு போனாங்க பீச்ச போனோம் நல்லா பீச்சுக்கே போனோம் பீச்சுக்கு சட்டதான் போட்டு போவேன் இதெல்லாமே நம்ம ஊர்ல பண்றது இந்த ஊர்லயும் பண்றாங்க பட் பேசிக்கலி ஐ டோன்ட் லைக் இட் லைக் திஸ் அண்ட் ஆல் எனக்கு இது பிடிக்காது பட் இவங்க பண்றாங்க எதுக்கு இது எதுக்கு இருக்க பாசத்துலதான் பின்னாடி ஒரு அழுகுற சத்தம் கேட்கும் என்ன பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க அது பயந்துட்டு இருக்காங்க கண்டுக்காதீங்க ஸோ இந்த விளாக் இப்போ இங்கேருந்து கிளம்பும் போது ரெக்கார்ட் பண்ணுவோம் எங்க அம்மா இன்னைக்கு நான் அழுகுறேன் சிரிச்சிட்டு இருக்காங்க கிளம்புற அன்னைக்கு எங்க அம்மாவோட ரியாக்ஷனை நான் கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணுவேன் ஃபைனலி அந்த டே வந்துருச்சு இங்கேருந்து கிளம்புற நாள் எல்லாம் ரெடி மூடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க போது எல்லோரும் அழுவ போகிறாங்க அது பார்ப்போம் மூணு அழுகுறால இல்லைன்னு பார்ப்போம் எப்படியும் மறுபடியும் போகிறேன் இதை தான் நானும் சொல்கிறேன் எப்படி நீ வரதான் போகிறா அடுத்த 6 கழிச்சு உங்க அம்மாட்டையும் சொல்லணும் இப்படி 6 கழிச்சு என்ன வரதான் போறேன் என்ன கடத்திட்டா போறேன் அந்த மாதிரி அழுவாங்க போறேன் ஒருத்தனை வெறுப்பேத்திட்டு இருக்கேன் ஒருத்தனை அளவு வச்சுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க வந்ததுல இருந்து அவனை மட்டும் தான் அளவு வச்சுட்டு இருக்கேன் சரி போகும்போது அளவு பாய் பாய் இல்லன்னாச்சிருவோன்றாங்க மா ஜரூரி கொனித்தனே ஓ எனக்கு ரத்தியே நத்தரோதி நான் காஸ் குடுத்தரே சைலண்ட் ஐட்டா அதுக்கு சார் ஸ்பெயின் வேற பண்ணல நான் ஓ நான் கொண்டு வந்து இவங்க கேட்டி சாய் நீங்க பாச்சு சாய் சாய்20 இருக்கு Everybody is crying now. What's up, bro?
ரெஜிமெண்ட்டுக்குள்ள போனாங்க நினைப்பீங்களா? மேடம் 6 மாசம் கழிச்சு வார்த்தா போறீங்க மேடம், அப்போ வந்து அழுதுக்கலாம், கொஞ்சம் பேலன்ஸ் வைங்க. பை மாமிஜி, அழுவாதீங்க, போயிட்டு வரேன். பை ப்ரோ. அதே சேமம் பாய் சொல்றான் ராம. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தரேன் சரியா? நான் அவன் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பேட் வாங்கி தரேன். என் அண்ணி அழுகுது. பாபிஜி நீங்களும் வா. பை பாபிஜி. பை 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 பை. டா 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 டா. ப்ளூ ध्यान रखो, बाय।